ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. சப்ஸ்கிரைப் என்னமோ ஒரு 1000க்குள்ளே தான் இருக்குது. வாட்ச் ஹவர்ஸும் அதே போல் தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வந்துருக்குது, பட் வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்களாம் வாட்ச் ஹவர்ஸ் வீடியோஸ் பார்த்தா தான் என்னோடய வாட்ச் ஹவர்ஸ் ஏறிட்டுருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் பாருங்கள். பட் நான் வீடியோ போட்டுனா இருப்பேன், அது ஏறுதோ ஏர்லி நம்ம வீடியோ போட்டுருக்கலாம். அது யாரும் சொன்ன மாதிரி கடமையை செய்ய பலன் எதிர்பார்க்காதே, நம்ம கடமையை செஞ்சுட்டே இருப்போம், பலன் வரும் வரும்ன்ற நம்பிக்கையோடு வந்து கடமை பண்ணிகிட்டே இருப்ப வேண்டி தான். ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு அப்கிரேட் தேவைப்பட்டுச்சு. ஸோ என்ன அப்கிரேட் பார்த்தீங்கன்னா, வயர்லெஸ் மைக். ஸோ ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க வயர்லெஸ் மைக் வாங்குவோம்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு வயர்லெஸ் மைக் வாங்கினேன், அந்த ப்ராடக்ட் பேர் வந்து VDJ21 மட்டமான பில் குவாலிட்டிங்க. பில் குவாலிட்டி மட்டும்னா இப்போ ஆடியோ குவாலிட்டி நீங்கள் எங்கே எடுத்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு யூஸ் இல்லை. அது வந்து நான் வீடியோ எடுக்கின்ற ஆசையும் வரல, அதை அன்பாக்ஸ் பண்ணுற ஒரு நினப்பும் வரல. ஸோ அதனால் வந்து ரீஃபண்ட் பண்ணச்சு. ஸோ ரீஃபண்ட் பண்ண டைமில் வந்து எனக்கு இது ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து சஜன் பண்ணாங்க. ஸோ இதை நம்ம பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இதை வாங்கி பை பண்ணியிருக்கேன். இதோட பை லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது உள்ள என்ன ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இதோட பில் குவாலிட்டி, இது ஆடியோ குவாலிட்டி எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கணும். பார்க்கணும் ஒரு கை சின்னதாக இருக்குது, நல்லா தான் இருக்குதுங்க. ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? வாங்க ஃபுல்லாக போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம், ஓகேவாங்களா? ஸோ இதான் பாக்ஸ் பார்த்துங்க. உங்களுக்கு வந்து பாக்ஸு தெரியும் நினைக்கிறேன், நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ கோச்சிக்காதீங்க, இதான் உங்களோட பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸை வந்து பாக்ஸ் என்னென்ன போட்டிருக்கான் பாருங்கள். ஸோ எல்லாமே போட்டிருக்கிறது தான், நம்ம எல்லாம் படிச்சுக்கிட்டு எங்கே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ ஆக்சுவலாக டைப் சி ஐஃபோனுக்கு ரெண்டுமே வருதுங்க, நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஐஃபோனுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த கனெக்டர் வந்து நீங்கள் வந்து மாறும். ஸோ அதனால் வந்து டைப் சி என்ன டைப் சி கேட்டு வாங்கிக்கோங்க. இங்கே பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸ் உள்ள என்ன இருக்குது? ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் இருக்குது. டிரான்ஸ்மிட்டர் தான் மைக்கு, ரிசீவர் வந்து நம்மளுக்கு அந்த கனெக்டர். இது மொபைலில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சூப்பராக இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு. இது நல்ல பில் குவாலிட்டிங்க. இந்த பில் குவாலிட்டியை வந்து நீங்கள் பில் குவாலிட்டியை பார்த்தே வாங்கலாம், அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ ட்ரஸ்ட் மீ, இது நல்ல ஒரு மைக்ரோஃபோனாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, பாக்ஸில் வந்து என்ன பாக்ஸ் தர பக்கமே காணும், டைப் சி சார்ஜர். அந்த டிரான்ஸ்மிட்டருக்கு உங்களுக்கு தெரியுதா, சார்ஜர் நமக்கு ஃபோக்கஸ் போகுது. ஸோ சார்ஜர் இதுதான் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியும் பண்ணலாம், ஒரு இது சார்ஜரு மைக்கு டிரான்ஸ்மிட்டர், ஒரு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர், சாரி டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர், இவ்வளோதாங்க இது கொடுத்துருக்காங்க. ஓகே வாங்க, இதை நம்ம கனெக்ட் பண்ணி இதோட ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணலாமா? கம் ஆன் கைஸ். கைஸ் வெளியே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ நம்மளால ஆடியோ சத்தியமாக வெளியே வந்து செக் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ஃபேனை போட்டுவிட்டாச்சு. ஸோ அந்த ஃபேனோட நாய்ஸ்னஸில் நம்மளுக்கு இந்த ஆடியோ செக் பண்ண போகிறோம். இந்த ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் ஆடியோ எப்படின்னு தெரியும். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க, அந்த மைக்குக்கும் இந்த மைக்குக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு தான் நினைக்கிறேன், நான் நினைக்கிறதில்ல, நான் பார்த்தா தான் வந்து தெரியும் எனக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த ஆடியோ டிஃப்ரென்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வயர்டு மைக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் 350 rupees கொடுத்து வாங்கினேன். இது அதோட ஒரு 600 தான் வருது. ஸோ 650 சம்திங் தான் வருது. நான் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பிடிச்சிருந்த போய் வாங்கிக்கோங்க. மறக்காமல் இந்த பிகினர் யூடியூபராக இருக்கவங்களுக்கு இது வரப்பிரசாதங்க, சான்ஸ் இல்லை. நீங்கள் கொஞ்சம் கேஷ் சேட் வச்சு கொஞ்சம் சேவ் பண்ணி இந்த மைக் வாங்கினீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் தான். வைல்டு மைக்கு நான் மோசம் சொல்லலாம் சொல்ல, அது ஒரு விதமான ஒரு அட்மாஸ்பியர் தான், ஒரு செட்டப் தான். இது ஒரு செட்டப் தான். இது எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா, ஆல்மோஸ்ட் வெளியே போகிறப்போ வைல்டுலாம் வந்து நச நச நசன்னு இருக்கும். ஸோ அதனால் தேவையில்லை. ஸோ இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. பெல் ஐக்கான் ஏன் தட்ட சொல்கிறோம்னா, கடமையை செய்ய பிளான் எதிர்பார்க்க முடியாது, அதுக்காக சொல்கிறோம். ஸோ நான் கடமையை செஞ்சுட்டேன், நீங்கள் உங்கள் பிளான் எதிர்பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நல்ல வீடியோ தான் கொடுத்துருப்போம் நினைக்கிறேன்.